நெல்லை மாவட்டத்தில் ஆட்கள் பற்றாக்குறையால் நிறுத்தி வைக்கப்பட்ட 108 ஆம்புலன்ஸ்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர் சங்கத்தினர் இன்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட ஒருங்கிணைந்த 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட மாநாடு நெல்லை வண்ணாரப்பேட்டை லட்சுமி காயத்ரி ஹோட்டலில் வைத்து இன்று நடைபெற்றது. இதற்கு நெல்லை மாவட்ட தலைவர் சுடலைக்குமார், தென்காசி மாவட்ட தலைவர் சரவணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிர்வாகிகள் சுந்தர்ராஜ், முருகன், அருள்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் வரவேற்றனர். சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், தென்னிந்திய பொதுச் செயலாளர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கடந்த 2008 முதல் செயல்பட்டு வரும் 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 5000 மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இதனை தனியார் நிர்வாகம் ஒன்று ஒப்பந்த முறையில் எடுத்து நிர்வகித்து வருகின்றது. நெல்லை, தென்காசி உட்பட 4 மாவட்டங்களில் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் என 300 மேற்பட்டோரும் பணியாற்றி வருகின்றனர். இந்த 4 மாவட்டங்களிலும் சுமார் 80 வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கும் வேலை நேரம், ஊதியம் உள்ளிட்டவற்றில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும், வாகன கொள்முதல் மற்றும் வாகன உதிரி பாகங்கள்